போன்ற முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேர்மையின் பயணம் என்பே சமீட்சர் உங்களுக்கு சிவம். மிக முக்கியமான ஒரு சில செய்திகள். கொரோனா வைரஸுடைய தாக்குதல் வந்து ரொம்ப அதிகம் போயிட்டு இருக்கு. இன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 169,914 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யுஏஇயில் 1,810 பேர், சவுதி அரேபியா 799, குவைத் 1,390, ஓமனில் பார்த்தீங்கன்னா 3,544 பேர். இது வந்து 72 hours, 72 மணி நேரம் கணக்கு. அது கத்தாரில் பார்த்தீங்கன்னா 961, பஹ்ரைனில் 1,060 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது கல்ஃப் கண்ட்ரீஸில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 169,000 பேருக்கு மேல் ஒரு நாளைக்கு. இன்னும்போது இங்கே வந்து பாப்புலேஷன்ஸோடைய கணக்கும் நம்ம பார்த்தாகணும் இல்லையா? ஏன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற பாப்புலேஷன்லாம் வந்து இந்தியா கூட வந்து கம்பேர் பண்ண முடியாது. இருந்தாலும் இன்றைக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்து இவ்வளோ அதிகமான ஒரு எண்ணிக்கையில் போயிட்டுருக்கு. இதோடைய நிலவரம் வந்து நாளுக்கு நாளுக்கு ஒரு என்ன தான் முற்றுப்புடி, இதுக்கு என்ன தான் சொல்யூஷன், ஒன்றுமே புரிய மாட்டேது. பட் ஆனால் வாழ்வாதாரம்ன்றது மேல் நோக்கி பார்க்க வேண்டும். இந்தியர் ஒருவர், கேரளாவை சார்ந்த அபிலாஷ் அப்படின்ற ஒருவர், 40 வயது மதிக்கத்தக்க நபர், வந்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் மாரடைப்பால் காலமானார்ன்ற ஒரு செய்தி வந்தது. இது வந்து இதே போல் வந்து மேலும் இருவர் வந்து இந்தியர்கள் இருந்ததான் ஒரு செய்தி. இன்றைக்கு இப்படி ஒரு நிலவரம் இருக்கின்ற போது கொரோனா வைரஸ் தாக்குதல் அதிகமாக இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து இந்தியாவிலேருந்து இந்தியாவிலேருந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு போகக்கூடியவர்கள்லாம் வந்து இப்போதைக்கு தடைன்னு சொல்லியிருந்தாலும் மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. குவைத்தில் மட்டும்தான் காதி மிஸ்ஸா ஒண்டி தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு வந்து நர்சஸ் ஊழியர்கள், மருத்துவ ஊழியர்கள் வரலாம்ன்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது கொரோனா வைரஸுடைய தாக்குதல் ஏப்ரலில் மட்டும் நிறையா இருக்குது, 10 நாள்லேயே ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால இப்போதைக்கு வந்து எங்களால் யோசிக்க முடியல என்ன சுச்சுவேஷன், எப்படி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசியல். அது ஏற்கனவே நேற்றைய செய்தியில் போட்டாச்சு. இருந்தாலும் வந்து இதை நான் உங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். அடுத்தது வந்து இப்படிலாம் இருக்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் வந்து எம்ஓஹெச், அதாவது சுகாதார அமைச்சகம் வந்து ஸ்கூல்ஸு திறக்கலாம், அது எஸ்பெஷலி நர்சரி ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரீஓப்பன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். செப்டம்பர் 2021க்கு அப்புறமாவது உலகத்தில் உள்ள கொரோனா வைரஸோடைய ஆதிக்கம் அடங்குகிறதா, இல்லை மேலோங்குகிறதா, இல்லை போயிட்டே இருக்குமா, இதோடைய சொல்யூஷன், இது வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக வைப்பார்கள், இதற்கு என்னதான் சொல்யூஷன், லாக்டவுனா, இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊரடங்குன்னு சொல்லி அது மட்டும்தான் போயிட்டே இருக்குமா, வெளிநாட்டில் இருப்பவர்கள் குவைத்துக்குள் வர முடியுமா, எப்போ வந்து அனைவரும் அனுமதிக்கப்படுவார்கள். இன்றைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய இடத்துல வந்து வேலையாட்கள் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா வேலையாட்களுடைய நிறைய பேர் வந்து தேவைப்படுகிறார்கள், அவர்களுடைய பற்றாக்குறை இருக்கின்றது, ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிற அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இருக்கின்றது. இப்போ இன்றைக்கு இந்த சுச்சுவேஷனில் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் இதில் அலோவ் பண்ணுறாங்க, ஏன் வந்து குவைத் அரசாங்கம் வந்து தடை அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இதில் வந்து மேக்ஸிமம் கொரோனா வைரஸுடைய விஷயம்தான். ஏன்னா குவைத்தை பொறுத்தவரையில் ரொம்ப அதிகமாக மற்ற கண்ட்ரீஸை விட வந்து ரொம்ப அதிகமாக கொரோனா வைரஸ்க்கு பயந்து சுகாதார நடவடிக்கைகள் அதிகமாக முன்கூட்டியே எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதனால் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இதாக இப்படி போயிட்டுருக்கு. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு இருக்கிற நிலைமை நாளை கண்டிப்பாக மாற வேண்டும், அது நல்லதாக தான் இருக்கணும். சூடிய விரைவில் இந்த லாக்டவுன்ன்ற வார்த்தையெல்லாம் வந்து நம்ம காதலிருந்து இனிமேல் ஒழிக்கவே கூடாது. குறிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செல்லில் யாருக்காச்சும் காலையில் எழுந்து யாராவது ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு கூட கால் பண்ண ஃபஸ்ட்டு கால் பார்த்தீங்க அப்படின்னா கால் போகிறதுக்கு முன்னாடி 3 பேர் பேசுவாங்க. பிரபல நடிகருடைய வாய்ஸில் கொரோனா வைரஸை பற்றின ஒரு அலர்ட் இருக்கும், திரும்பியும் ஒரு லேடி பேசுவாங்க, திரும்பியும் ஒரு லேடி வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க, இதில் பேசுவாங்க, தமிழில், ஐ மீன் அவங்க லாங்குவேஜில் பேசுவாங்க, அப்புறம்தான் அந்த நபர் நம்ம அழைக்கிற நபருக்கு கால் போகும். இது வந்து எனக்கு இது வந்து கேள்விப்படும் போது இது இந்த சுச்சுவேஷன் இருக்கும் போது அது வந்து என்னென்னா டக்குன்னு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோம், எதை சொல்கிறோனாக்கா அது வந்து
சொல்ல முடியாத சிச்சுவேஷனுக்கு அவங்க வந்து இந்த மாதிரியான காலுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த வாய்ஸ் எல்லாம் என்னைக்கு தான் இப்போ நார்மலான வாழ்க்கைக்கு நாம் வரப்போகிறோம் என்றே தெரியவில்லை. லாட் ஆஃப் நிறைய விதத்தில் நமக்கு இடையோர்கள் தான் வாழ்க்கையே எப்படி போகுன்ற மாதிரி போயிட்டுருக்கு. இதெல்லாம் மாற வேண்டும் என்று நாம் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா நம்பிக்கை தான், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, எப்பவுமே சொல்கிறதா என்பி சமிஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியும் நம்பிக்கையோடு. பை ஃப்ரம் ஷிப்.